பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் மட்டும் உத்தரவு கொடுக்காதாத்தா. சார், கதவு போட்டு போ, லாக் ஆயிருக்குங்க. மாலினி மயக்கம் போட்டு விழுந்தா என்ன பண்றதுன்னு தெரியல, உடச்சல வேணாம. சரி, தலங்க மாலினி, தலங்க உதங்க. மாலினி, மாலினி, ஐயோ மாலினி, என்ன பாரு மாலினி. மாலினி சார், தண்ணி எடுத்து வாங்க சார். சரி, நான் வந்துட்டேன் மாலினி. இங்க பாரு, என்ன பாரு மாலினி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இந்தங்க கொடுங்க மாலினி. மாலினி, என்ன பாரு மாலினி, உனக்கு ஒண்ணும் இல்ல மாலினி. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க மாலினி. என்ன பாரு மாலினி, மாலினி, நான் வந்துட்டேன் மாலினி. மாலினி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஓகே தானே. கிருஷ்ணா, தைரியம் மாறு, உனக்கு ஒண்ணும் இல்ல. வா, போட வா, வா, வாமா. மெதுவா சார், பாத்து மெதுவா, பாத்து வாமா, பாத்து உத்தரவு கொடுக்கறா. ஆத்தா, ஆத்தா, மாலை எடுத்து போடு. மாலினி என்னன்னு தெரியலையே. ஆத்தா உத்தரவு கொடுத்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் அத்தா என்ன சோதிக்கிற? நான் உன்கிட்ட கேட்டனே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மாலினி, மாலை எடுத்து போடு. அத்தா, அத்தா, ஆத்தா உத்தரவு கொடுத்துருச்சு இல்ல, மாலை எடுத்து போடு. என்ன தயங்கி நிக்கிறவ, மாலை எடுத்து போடு. ஆத்தா உத்தரவு கொடுத்த பிறகு தயங்கி நிக்கிறது சரியில்லை. ஆத்தா, மாலை எடுத்து போடு. என்ன யோசனை உனக்கு? என் பேச்சுல நம்பிக்கை இல்ல உனக்கு? நீ ஆத்தாவை நம்ப மாட்ட. என்ன நம்பு? மாலைய போடு, எடு மாலைய. ஏன் யோசிக்கிறாங்க? தெரியப்பா, அம்மன் உத்தரவு கொடுத்துடுச்சு, சுந்தரியும் அம்மனுக்கு மாலை போட்டுடுச்சு, திருவிழா நல்லபடியா ஆரம்பிக்கட்டும்.
தாயே இவர் களியாத்தா. சந்தோஷம்டா, திருவிழா ஆரம்பிங்க. ஐயப்பா, என்ன உனக்காக வேண்டுதல் வச்சிருக்கியா? நம்ம இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் சுத்தி வரணையா? சரிங்க. என்ன மாலி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஒண்ணுமே புரியல சுந்தரி. இவங்க வந்து எழுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் கோவில சுத்தி வந்தப்போ யாரோ என் மூக்குல எதையோ வச்சு அமுக்குனாங்க. நான் அவங்கள தள்ள ட்ரை பண்ண பட் முடியல. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. என்னாச்சு சுந்தரி? எல்லாம் அந்த காத்தவராயனும் அவன் பங்காளி செவ்வாழ வேலைதான். என்னது அவங்களா? அவங்கள சும்மா விடக்கூடாது சுந்தரி. ஆமா, அவனுங்கதான், அவனுங்களை சும்மா விடக்கூடாது. உன்னை தூக்கிட்டானுங்கல்ல, அவனுங்க கைய வெட்டி அப்படியே. அனே இருண, அதை எனக்கு செய்ய தெரியாதா? இப்போதைக்கு யார்கிட்டயுமே நம்ம சொல்லக்கூடாது. என்ன தங்கச்சிமா, இப்ப சொல்லக்கூடாதுன்னா இப்ப சொல்றது? இங்க பாரு, இப்ப திருவிழா நல்லா நடக்கணும். அவனுங்க டார்கெட்டே திருவிழாவை நிறுத்துறதுதான். அது எக்காரணத்தை முன்னிட்டும் நான் நிறுத்த விட மாட்டேன். அதே தான் உங்களுக்கும், நிறுத்த நம்ம விடக்கூடாது. என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கும் தெரியாம யார்கிட்டயுமே சொல்லாம எப்படியாவது திருவிழாவை நடத்தி முடிக்கிறோம். எதையுமே இப்ப பண்ண வேணாம். இங்க பாருன, இந்த தங்கச்சிக்காக எதையுமே வெளியே காட்டிக்காதன, பிளீஸ்ன, எதையும் காட்டிக்காத. இவ்வளவு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே? ஊர் திருவிழா முக்கியம் இல்லையா? அதுவும் முக்கியம்தான். ஆனா என்னென்ன பண்றது? கோவம் எனக்கும் இருக்கதான் செய்யுது. இப்போதைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றேன். சுந்தரி சொல்றது கரெக்ட் தான் கிருஷ்ணா. இப்போதைக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அமைதியாவும் இருக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். திருவிழா நடக்கணும்ல. சரி, இப்போதைக்கு விடுறேன். ஆனா இந்த பிரச்சனை இப்படியே விட்டுறக் கூடாது தங்கச்சிமா. சரி சரி, நாம ஏதாவது பண்ணலாம். ஆமா, எங்க உங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா ஆளையே காணுமே.